ரஜினி கம்பல் வந்து நிற்பீங்க, அப்படியே மழை பெய்ஞ்சா கூட ஏ எப்படி இருக்கார் பாரு, காப்பாற்ற மாட்டான் டிக்கெட் நீ உங்களை, நாங்கள் தான் உங்களை காப்பாற்றணும். அவர் அவர் பேசுறது எங்களை அவர் சொல்லியிருக்காரு, இப்போ வந்து பிக் பாஸ் பண்ணுறாரு, அவருக்கு என்ன பொழப்பு ஓடணும் இல்லை, கால் உடஞ்சதுலேருந்து நடக்க முடியல, ஓட முடியல, சண்டை போட முடியல, டக்குன்னு உடனே வந்துட்டார் அரசியல். இது ஒரு இழுச்சவாயிடம், கொடி கலரை கண்டுபிடிக்க எவனாவது இமயமலை போவானா, அவர் எங்கே போயிருக்கணும், திருப்பூர் போயிருக்கணும், சாயப்பட்டுறது நிறையா. நான் சொல்ல தப்பாக இருக்கையா, நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா நாளைக்கு அவன் உன்னே திட்டுவான், ராதாரவிக்கு என்ன தெரியும், எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறான். இவை கலருக்கு டக்குன்னு திருப்பூரில் போயிருக்கணும், சாயப்பட்டில் இருக்கிறத உடனே கலர் கிடைக்கும், இமயமலைக்கு போகிறேன். அங்கே போய் அந்த கடவுள்கிட்ட கேட்குறதுக்கு என்ன கடவுளை என்ன கலர் போடலாம், ஏன்னா ஏழு கலர் முடிஞ்சு போச்சு, எல்லா கட்சியும் வந்துருச்சுடா கலரு, இனிமேல் கலர் இல்லையா. அதுதான் பொண்ணுங்கலாம் சொன்னேன், துணியை காயப்படாத மேலே எடுத்துகிட்டு போடுவாங்க, ஏன்னா கலர் இல்லை கட்சி கூட. உண்மையாக சொல்கிறேன் சகோதரர், நம்ம நம்ம சகோதரன் கமல்ஹாசன் இருக்க அறிவாளி இல்லை, கையை உள்ளே விட்டான் பாரு, கையை உள்ளுக்கு உள்ளு கையை விட்டுருவீங்க, இல்லை நான் அதை கிட்டத்தட்ட தெரியுவேன். ஐயோ நமக்கு அதிலே தெரியவே தெரியாது ராஜா, அவன் போட்டிருக்கிறான் அந்த இதில் ஆறு கைன்னு சொன்னான் அன்னைக்கு, நான் போய் நின்று பார்க்குறேன், எனக்கு மூணு தான் தெரியுது, மீதி மூணு எங்க, எனக்கு உள்ள சேரணும்னு ஆசையில் தான் போகணும், எனக்கு மூணு கை தாண்டா தெரியுது, நீங்கள் மூணு கை என்னடா ஆயிடுறேன், நான் செய்யறத பூரா கட்சி கொடியில் கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு யார் ஆகிப்பண்ணு. சந்திரசேகர் கேட்கும்போது எனக்கு கை தட்டணுன்ற சந்தோஷம் இருந்தால் கூட அழுவ வருதியா, எங்கடா 84 காணா நீங்கள், சரி அதை விட வரேன். ரஜினி சார் பேசுறாரு, குடிக்கு கலரு April 14 ஈச்சவாயன் தமிழன், அவர் அந்த பரிசு பொறுப்பு கொண்டாடுறாரு சொல்றாரு, பொங்கல் தாண்டா பரிசு பொறுப்பு கலைஞர் சொல்லியிருக்காரு, அது தெரியல இவருக்கு, அது தெரிஞ்சிருந்தா ரெண்டு கலர் கூடி கொண்டாந்து இருப்பாரு, பொங்கலுக்கு ஒன்று April 14 ஒன்று. அவங்க எல்லாரும் நினைச்சாங்க நம்ம தமிழ மூரா, ஏன்னா ஈச்சவாய பயல்கள்ல இந்த தமிழ மாதிரி மற்றும் உழுதுட்டாரு சொல்லிட்டு உடனே எல்லாரும் வந்தாங்க. இவர் வந்து கொடியை காட்டுவார்னா கொடியை காட்டாடா, என்னுடைய நிறம் கருப்பு அப்படின்னு காலாபுரத்துக்கு விளம்பரம் பண்றாரு. சரி ஜனங்க பார்க்கல, அதெல்லாம் நமக்கு நான் அந்த வியாபாரம் பக்கம் போல அது ஓடல் இடலன்னு சொல்றேன், எனக்கு நான் பார்க்கவா போறேன், நான் பொதுவாக பார்க்க மாட்டேன், ரஜினி சார் படம் அவ்வளோவா பார்க்குவேன், கமல் படம் பார்ப்பேன், ஏன்னா நல்ல நடிகை, அவன் படம் பார்ப்பேன் நான், நான் நடித்த படமே தான் ரஜினி சார் படம், ஒரு சில படம் தான் பார்ப்பேன் நான், நம்மளாம் இது மாதிரி படம் பார்ப்பேன். குரு சிஷ்யன் படம் பார்க்கும்போது அவர் சொல்கிறார், குரு சிஷ்யன் படத்தில் அப்போ தான் இந்த கௌதமி அவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க, வேறு கமல்ஹாசன் இருந்துட்டு ஓடிட்டாங்களா அந்தம்மா, அந்த உண்மைதாங்க என்னங்க பொய்யா சொல்கிறேன், அவங்க இருந்துட்டு என் பொண்ணை காப்பாற்றுறதுக்காக போகிறான்னு சொல்கிறாங்க, அர்த்தம் என்ன குடிச்சுக்க சார் கேளு, இப்போ என்னென்னா அந்த அம்மா வந்து அப்போ ஃபஸ்ட்டு டைம் நடிக்க வருது, அந்த பல்லாவரத்தை எடுக்கிறோம் மலையில், எங்களை அரெஸ்ட் பண்ணுற காட்சி கடைசி சீன் அதான், அப்போ அப்போ பார்க்குறோம், அப்போ பார்க்கும்போது ரஜினி சார் என்னை கூப்பிட்டு சொன்னார், அப்போவே சொன்னார், ஏ ரவி எனக்கு ஆதரவா திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கீங்க, எல்லாம் வச்சுக்கிறது தான், எதுவுமே பர்மனண்ட் கிடையாது, எல்லாம் வச்சுக்கிறது தான், அது அப்படியே பழகிடுது இல்லை, எனக்கு அவங்களோட பிரச்சனை அதை வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க, நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், இப்போ எனக்காக நீ பேசுனா நீ என்ன பேசுவேன், நான் சொன்னேன் மகாராட்டிய மராட்டியக்காரனாக இருந்தாலும் கர்நாடகாவில் பிறந்து கர்நாடகக்காரனாக வளர்ந்தாலும் தமிழ்நாட்டுக்காக தமிழ் படத்திலே நடித்து இங்கே ஒரு வருடத்திற்கு 100 கல்யாணம் இலவசம் என்று சொன்ன ஒரு உன்னத தமிழன், தமிழர்களுக்காக போராடக்கூடியவன் அப்படியே சொல்லுவேன், ஆமாம் சார் அடிச்சு விட்ருவேன் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னேன், இப்போ எதிர்த்து பேசுறதா இருந்தால் என்ன செய்வேன் சொன்னார், நான் பயப்பட மாட்டேன் சார், தப்பாட்டுக்காதீங்க சார்லாம் சொல்ல,
செக் போஸ்ட் தாண்டி வந்த பய அப்படியா சொல்லலன்னு இல்லை சார் ஒன்றும் முடிக்கலையே நான் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னேன். அதோட விட்டுட்டான். நான் ஏன் சொல்றேன்னா நல்ல மனுஷன் என் பாவம், அதனால்தான் சார் சார்ன்னு சொல்றேன். இல்லை நான் டேன்னு சொல்ல முடியாதா என்னையும் கேட்குறீங்க. அதுலேயும் அந்த அவருக்கு போயிட்டு வந்தார், எங்கள் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தார், இது தூத்துக்குடிக்கு போயிட்டு வந்து ஒரு பொம்பளை பேசியிருக்காங்கல்ல எங்கேயாவது கேப் இருக்கா பாரு. நான் வந்து அசிந்துட்டேன் கேட்டுட்டு. சி நம்ம எல்கேஜிடா அந்தம்மா பிஎஸ்டி வாங்கியிருக்காது அப்படியா கழுவி ஊற்றுறது எப்போ போட்டார் ரஜினிகாந்த் எங்களுக்கெல்லாம் ஜனங்க பார்த்தா அப்படியே 20 பேரை பறந்தடிக்கக்கூடிய ரஜினிகாந்த் அவனே ஒரு பொம்பளை தோவி தோவி தோவி. அதுக்கு தான் நான் சொன்னேன் சாருக்கிட்ட வேணாம் சார் அரசியல் வேணாம், ஏன்னா உனக்கு நல்ல மனுஷன் யாரு மாட்டிக்கிட்டாரு உண்மையிலே மாட்டிக்கிட்டேன். அவர் அதனால தான் சொல்ற வேணாம் சார் வேணாம் சார் அரசியல் கெட்டது இது. அவர் வீட்டுக்கே போனேன், இவ்வளோ நல்ல மனுஷனையா. அருணாச்சலம் படத்தில் நான் நடிக்கிறதா இருக்கிறேன். வாசு சொன்னார், பி வாசு முதல்ல அவர் தான் டைரக்டர், அப்புறம் தான் சுந்தர்சி. நான் வந்து கர்நாடக படத்தில் போய் நடிக்க போகிறேன். நான் அதில் நடிக்க புறப்படும் போது இவர் ஃபோன் பண்ணுறாரு. இது உண்மை, நான் பொய்யெல்லாம் சொல்லிட்டு இந்த ஒரு பெரிய புகழ் அடையணும்னு இல்லை. நேராக அவர் வீட்டுக்கு போனேன், காலையில் 7 மணி என்னை கூப்பிட்டார் அவர் போயிருந்தேன். அப்புறம் மற்றதெல்லாம் சொல்லலை, அதெல்லாம் விட்டுரு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன செஞ்சுட்டாரு என்கிட்ட, ரவி நீங்கள் தப்பாடுத்துக்காதீங்க, உங்களை தான் அருணாச்சலம் படத்தில் போட்டிருந்தோம், ஆனால் இப்போ 3 வில்லன் ஆக்கிடுவேன், அதனால் நீங்கள் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு கோபம் வருமா தங்களையே கூப்பிட்டு என்ன மக்கள் இருந்தா இருந்தாலும் என்னதான் நீ சூப்பர் ஸ்டார் ஆவியா, நான் எவ்வளோ மகன் நான் சீனியர் இந்த சினிமாக்குன்னே பெத்தாங்க கோபம் வருமா என்கிட்ட கூப்பிட்டு சொல்றாருயா, ஏன்னா அவர் சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார். நான் அதை பற்றி வருத்தப்படல, நல்ல மனுஷன் அவர் பாட்டு இப்படி சொல்கிறாரு. நான் சொன்னேன் என்ன சார் கேட்டா, இல்லை அருணாச்சலம் படத்தில் நீங்கள் இல்லை அதை சொல்கிறது தான் கூப்பிட்டு, இதை சொல்கிறது தான் கூப்பிட்டீங்களா என்ன சார். சினிமாவின் தலையெழுத்து என்னென்னா என்னான்னு கேட்டார். என்னை கை காமிச்சு நான் சொன்னேன், இந்த திறமை இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதாக இருக்குது சார்னு சொன்னேன். அவர் ஒன்று என்ன என்ன அவருக்கு எப்படி ரெண்டாவது தடவை சொன்னதான் தெரியும், முதல் தடவை புரியாது. அப்புறம் அவருக்கு எப்படி கமல்ஹாசன் பேச்சு புரியும், கமல்ஹாசன் பேச்சு 5 தடவை பேசினா அவருக்கே புரியாது. அதோட அவன் நல்லவன், நம்ம மண்ணின் மைந்த கமல்ஹாசன் அது பரவாயில்ல. இவர் என்ன செஞ்சிட்டாரு எங்க எங்க சொல்லுன்னு கேட்டாரு. இல்லை சார் இந்த திறமைன்னு என்ன காமிச்சேன், இந்த அதிர்ஷ்டத்தை தேடி வர வேண்டியதா இருக்கும். அப்படியே பார்க்குறவன் பூரா ரச்சாரு போல இருக்குன்னு நினைப்பான். அக்கா மனுஷுக்குள்ள உனக்கு ஜென்மத்தில் கிடையாது நமக்கு தெரியாதா, ஏன்னா ராதா இப்படி திட்டம் நினைப்பாரு, சந்திரசேகர் இப்படி திட்டம் நினைப்பார். அவர் அதெல்லாம் நினைக்காத அளவுக்கு அவர் முற்றும் திறந்த நிலையில் இல்லை. அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், ரெனன்சேஷன்னா என்னன்னு தெரியும், கான்சன்ட்ரேஷன்னா என்னன்னு தெரியும், எல்லாம் எங்களுக்கும் தெரியும். எனக்கு தெரியாம இல்லை, சாவை போய் விசாரிக்க போறானே, துக்க விசாரிக்க போறவன் எவனால் கையாடிக்கிட்டே போவான. உங்களெல்லாம் ரெண்டு பயிலையும் நம்ம அந்த லொங்கடா ஜீப் இருக்குல்ல அதுல ஏத்து விட்டு பிரச்சாரம் பண்ண வைக்கணும். தெரு தெருவா இந்த டப்புக்கு பிரேக் போட்டு உடனே இப்படி பிடிப்போம் இப்படி ஆடு இவங்களெல்லாம் ஏத்து விடுவாங்க மிந்தி. இப்போ கொஞ்சம் மரியாதைக்கு உரியவர்கள் ஆகிட்டோம், நல்லபடியாக வண்டி கொடுக்குறாங்க. முந்தி அப்படி கிடையாது, செஞ்ச தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வந்து செஞ்ச தப்புனாது காமிச்சு காட்டு
முடிஞ்சு போயிடும் பாப்பா, அவன் அரசியல் பக்கமே வரமாட்டான். செப்பண்ணி எடுத்துருவான், அதுல வேற எங்காவது நிறுத்தி அந்த மைக்கு செத்த மைக்கு ஒண்ணு சும்மா உங்களை ஏத்தி ஏத்தி பேசி ஏத்தி ஏத்தி பேசி இந்த நாட்டை கெடுத்து குடிச்சவராக்கி எல்லாம் கரெக்டியா. ரஜினிகாந்த் கமலாசன் தான் கரெக்ட். டோகாவும் நோன்பு வைக்கிறேன், டோகாவும் நோன்பு வைக்கிறேன். உண்மையிலே படத்தில் சொல்றார், போராட வேண்டும், கூட்டமாக சேர வேண்டும், நான் போராட வேண்டும். நீங்க சொல்றார், போராடினால் இந்த நாடே அப்படியே சுருகடாங்க பாலைவனமா மாறி. நான் கூட அவர் படத்தை ரிலீஸ் பண்ணலன்னு கர்நாடகாவில் எப்படி நீ ரிலீஸ் பண்ணல எங்கால் படத்தைன்னு போராடலாம்னு பார்த்தேன். ஆனால் சுருகடா மாறிடுச்சுன்னா என்ன செய்யுது, அவர் நல்லா விட்டேன். அனுப்பிச்சிருக்கோமா நேராக போய்க்க அந்த கர்நாடகாவில் போய் அந்த மினிஸ்டர் பார்த்து, அவர் சீஃப் மினிஸ்டர் பார்த்து காவிரியை உடனே திறந்து விடணும், நீங்கள் திறந்து விட்டால் தான் கரெக்டாகும், ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் அவருக்கு ஆவா அவர் போய் எதோ திறப்பார், இல்லை எந்த டேமை திறக்க சொல்கிறானே தெரியலையா. இப்போ சொல்கிறார் தமிழ்நாட்டில் யாருக்குமே தண்ணி இல்லைன்னு. அதுக்கு பெங்களூருக்கு நிறைய ஒயின்ஷாப் இருக்குது, அதுதான் அனுப்ப முடியும். அவர் எந்த தண்ணி அனுப்புவார், இவர் தான் தமிழ்நாட்டு பிரஜையா, இவர் தமிழ்நாட்டு ரெப்ரசன்டேட்டிவா, கவர்னர் பார்த்து இவரை நியமிச்சிருக்காரா. இவர் போய் இப்போ பேசிக்கிட்டு உடனே காலப்படுத்தி நீங்கள் எப்படியாவது ஓட்டணும், நீங்கள் எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும். அடியே அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா, அந்த ஊரில் எல்லாம் ரோஷம் உள்ளவண்டா, பெங்களூரை சுற்றி கடல் இல்லை உப்பு காத்து இல்லைடா, ஆனால் ரோஷம் உள்ளவன் கேட்க மாட்டான்டா. உள்ள 30 தேட்டரில் ரிலீஸ் பண்ண வேண்டிய காலாவை 3 தேட்டரில் கொண்டாடுறான் வெளியே, அது கூட ஒரே சோதமான மூடிட்டான். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ரோஷம் நமக்கேண்டா இல்லை. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதே போலீஸ் அடித்த பிறகுதான், அந்த சமூக விரோதிகள் போலீஸ் அடிச்சாங்க, அப்போதுதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. என்ன சொல்லுங்க, போராட்டத்தில் கடைசியில் வந்துட்டு எல்லா சமூக விரோதிகள் போந்துதான் அது கிடைத்தது. ஜல்லிக்கட்டில் கடைசி நாள் எப்படி கிடைத்தாங்களோ அதில் அதே மாதிரி இப்போதான் அப்படி அப்படி பண்ணியிருக்காங்க. அது எப்படி தெரியும் சொல்லி கேட்க வேணாம், எனக்கு தெரியும். அது வேற 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 அது கேள்விருக்கா, ஜனங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நேரம் வரும்போது அவங்களை வந்து எல்லாத்தையும் வந்து நியாயத்தை காட்டுவாங்க யார் யாருக்கு அவதர்கள் அடிச்சிருக்காங்க யார் யார் வந்து அந்த புதுசத்துக்கள் இது பண்ணியிருக்காங்கன்னு பிடிச்சி அவங்கள வந்து அதை புக் பண்ணிடும். ஜனங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஜனங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் உங்களுக்கு எ
கூட்டன் பேட் அண்ட் குட்டி யா 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 கக்கூஷியா.